எந்த ஆலயத்தோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த இடத்தில் விதைக்க வேண்டிய ஒன்றாக அது இருக்கிறது. ஆமென். அதை விட்டுட்டு எனக்கு செழிப்பே வரல, எனக்கு ஆசீர்வாதமே வரல, நீங்கன்னா எனக்கு தெரியாதுன்றோம் நான். பொருளாதாரத்தில் நல்லா ஆகணுமா? என்ன நம்பு, உங்களைத்தான் நான் நம்புறேன், உண்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அப்ப கடவுள் சொல்றார், கொண்டு வான்றார். அதை தர முடியாதுல்ல, நம்புறேன் ஆனா தரமாட்டேன். இது எப்படி இருக்குது பாருங்களேன். நீங்க நம்புறீங்கன்றீங்க, ஆனா நம்புறதுக்கு என்ன அடையாளம்? கிவிங். எல்லாம் சொல்லுங்க கிவிங். எல்லாம் சொல்லுங்க விசுவாசத்தின் அடையாளம் கொடுப்பதா இருக்கிறது. சார் ரொம்ப கஷ்டப்படாதீங்க, நீங்க கிரமமாய் உங்களுக்கு தேவன் தருகிற சின்ன வருமானமோ பெரிய வருமானமோ, இந்த மாதம் வாடகை கொடுத்தனோ குடுக்கலையோ, வேற எந்த செலவுக்கு பண்ணணும் இல்லையோ, முதலாவது கத்தருக்கு அப்படி பழகி பாருங்க, உங்க வாழ்க்கை எப்படி செழிக்குதுன்னு பாருங்க. அந்த இடத்துக்கு நீங்க வந்து பாருங்க. சில பேர் ஒரு மாதம் பண்ணிட்டு என்ன ஒண்ணுமே நடக்கலை, அப்படி கிடையாது. இது ஒரு லைஃப் ஸ்டைலாக மாற்றுங்க, இது ஒரு வாழ்க்கை முறையாக மாற்றி நீங்க தேவனை இருதயத்திலிருந்து கனம் பண்ணி, கர்த்தாவே என்ன ஆனாலும் சரி எனக்கு தர்றது நீர் தான், ஒரு ரூபானாலும் நீங்க தான் தர்றீங்க, நூறு ரூபானாலும் நீங்க தான் தர்றீங்க. என்னுடைய முதல் மரியாதை உமக்கு, வேற யாருக்கும் கிடையாது. முதலாவது அதுலேயும் சிறந்தது. வேதவசனம் சொல்லுகிறது, உன் விளைவின் முதற் பலனால் கத்தரை. நீங்க லோன் வாங்கியிருக்கலாம், நீங்க கடன் வாங்கியிருக்கலாம், உங்களுக்கு தேவை இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனா உங்களுடைய இன்கம்னுடைய முதல் 10% தேவனுக்குரியது. நீங்க யாருடைய போதனையை கேட்கறீங்களோ, எந்த அபிஷேகத்து கீழே இருக்கிறீங்களோ, எந்த ஆலயத்தோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்களோ, அந்த இடத்தில் விதைக்க வேண்டிய ஒன்றாக அது இருக்கிறது. ஆமென். அதை விட்டுட்டு எனக்கு செழிப்பே வரல, எனக்கு ஆசீர்வாதமே வரல, நீங்கன்னா எனக்கு தெரியாதுன்றோம் நான். எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுதான் வழி, இதுதான் ஆசீர்வாதத்துக்கான வழி. கடவுள் சொல்கிறாரு, தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். எல்லாம் சொல்லுங்கள் எல்லாம். வழியிலேயே அங்கே 4 பேர்ட்ட தூக்கி போட்டு எதாவது மிச்சம் மீதி இருந்தால் அப்படி கிடையாது. எல்லாம் சொல்லுங்கள் எல்லாம். தசம பாகங்களை எல்லாம் எங்கே கொண்டு வாங்க? பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது, எல்லாம் சொல்லுங்கள் அப்பொழுது, நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்மீது ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனே இல்லையோன்னு என்ன சோதிச்சு பாருன்ற, வேணா நான் செக் பண்ணிக்கோன்ற. நான் சொல்கிறேன் ஒரு வருஷம் கிரமமாக அதை பண்ணுங்க, நெக்ஸ்ட் இயர் பாருங்கள் உங்கள் ஃபைனான்ஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள்.